ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா ஓகேங்களா வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸு எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஆரி ஒர்க்கு பண்ணுறதுக்கு முன்னாட்டி ஆரி ஒர்க்குக்கு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பொதுவாக வந்து இப்போது வந்து வீட்டில் தைக்கிற டெய்லர்ஸ் இருந்தால் இப்போ கடையில்னால் எல்லாமே பக்காவாக எல்லாமே இருக்கும் அதாவது மிஷினு டேபிள் எல்லாம் தனியாக என்ன பண்ணுறது எல்லாமே வச்சுருக்காங்க நம்ம வந்து நான் வீட்டில் தைக்கிறதுனால அங்கங்கே இருக்குது வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம கட் பண்ணணும் ஒர்க்கு ப்ளவுஸும் மார்க் பண்ணும் போது வந்து எப்போதும் வழக்கம் போல் நீங்கள் சிசரை வந்து எடுத்து வச்சுக்காதீங்க சிசரை எடுத்து வச்சுட்டீங்கன்னா அப்படியே ஒன்னுச்சு வச்சு போட்டு கட் பண்ணிடுவோம் அதனால் சிசரை வந்து தள்ளி வச்சுட்டு ஒன்லி ப்ளவுஸும் டிசி டேப்பு அலோவ் ப்ளவுஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஸ்லீவ் நான் மார்க் பண்ண போகிறேன் ஸ்லீவ் மார்க் பண்ணதுக்கு இந்த அடியில் வந்து கொஞ்சம் பிசுறு பிசுராக இருக்குது பார்த்தீங்களா அதனால் அதுக்கு தனியாக ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டேன் அவங்க மார்க் பண்ணி நம்ம அவங்க ஒரு துணி போட்டு ஜாயின் பண்ணுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் கட் பண்ணிவிட்டு நம்ம கையை வந்து அடித்து திருப்பிக்கலாம் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வந்து இது வந்து ஷார்ட் ஸ்லீவு பப் ஸ்லீவ் வேறு அதனால் டேப்பு வச்சு நான் பத்து இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்லீவ் வந்து பத்து இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த கையோட அளவு அந்த சைடு பிசுரை மட்டும் நான் டேப்பை அந்த சிசரை எடுத்துகிட்டு நான் சிசரை தூக்கி மேலே வச்சிட்டேங்க இப்போ வந்து கையை வந்து மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு இது சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படி அப்போசிட்டாக திருப்பிக்கோங்க திருப்பிட்டு ஒரு நல்ல அடி அடிச்சுக்கோங்க எந்தெந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்தந்த இடத்துலலாம் நல்லா அடித்து விட்டுக்கோங்க அடிச்சு விட்டு அப்படி திருப்பி போட்டுக்கோங்க அப்படி திருப்பி போட்டிங்கன்னா அந்த அச்சு வந்துடும் அந்த அச்சு வந்து இந்த கலரில் நல்லா தெரியுங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ எடுத்து நல்லா அழகாக தெரியுது இப்போ வந்து மறுபடி நம்ம இப்போ இன்னொரு சைடு வரைஞ்சாச்சு இல்லைங்களா இப்போ வந்து ஃபுல் ஸ்லீவ் ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாவது ஸ்லீவில் ரெடி பண்ணணுன்னா துணியை அப்படியே மாற்றிட்டு இந்த சைடு கரெக்டாக மடித்து போட்டுருக்காங்க இதில் வந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நல்லா அழகாக தெரியுது அதனால் இந்த சில்க் காட்டன் பீஸுங்கிறதுனால இதில் வந்து நல்லா தெரியுது எந்த இதுவும் இல்லை இதே இன்னொரு ப்ளவுஸு நம்ம சேரீல உள்ள ப்ளவுஸாக இருந்தால் கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா அதாவது மாடல் அந்த பார்டர் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு வேணும்னா இன்னொரு வீடியோ அதை எடுத்துக்கலாங்க இப்போ வந்து திருப்பி போட்டு இன்னொரு கைக்கும் மார்க் பண்ணியாச்சு அந்த நீங்கள் வந்து அதை நம்ம தட்டி விட்டேன்னா அந்த அச்சு வந்து சூப்பராக பதிஞ்சிரும் அவ்வளோதாங்க இப்போது ஸ்லீவ் வந்து முடிஞ்சிச்சு இப்போது ஸ்லீவில் வந்து குளிச்சு வெட்டணும் அப்படி அப்படி அதாவது ஒவ்வொரு ஸ்லீவ் மாடலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து தைக்கும் போது தான் குளித்து வெட்டுவேன் ஒரு வேளை இதில் ஃபுல் ஃபுல்லாக மாடல் அப்படி இருந்தது அப்படின்னா அந்த மா இருக்குது அந்த மாதிரி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ஒரு பக்கம் வரைஞ்சிட்டு அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா அது மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த மேலே உள்ள மார்க்கும் இருக்கணும் இதுவும் இருக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டுருவாங்க இப்போ வந்து ஸ்லீவ் முடிஞ்சிச்சு ஸ்லீவ் வந்து இப்போ கீழே எடுத்துருக்கோமா ஆனால் மேலே வந்து நான் வந்து நெக்கு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு தைக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு பட்டி எல்லாமே கரெக்டாக அழகாக அமைஞ்சிரும் இப்போ வந்து கீழே இதுலையுமே அந்த கர கனெக்ட் பண்ணி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு கா இன்ச்சு அந்த பிசருக்கு விட்டுட்டு ஒரு இன்ச்சு மடிக்கிறதுக்காக விட்டுருக்கேன் இப்போ வந்து ப்ளவுஸோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம் ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸை வந்து மடித்து போட்டுக்கோங்க இது வந்து போர்ட் நெக்கெலாம் கிடையாது நார்மல் நெக்கில் தான் இது எனக்கு தச்சிருக்காங்க இப்போ வந்து ப்ளவுஸில் உள்ள அளவுகள் வந்து அந்த சேம் நம்ம நார்மலாக எப்போதும் எப்படி கட் பண்ணுறோம் போது அளவுகள் போட்டோமோ அந்த அக்கிள் சைட்லேருந்து டாட்டில் இருந்து மேலே காயிஞ்சி இருந்து மேலே காயிஞ்சி ஏற்றி மார்க் பண்ணி அதை கரெக்டாக அழகாக வரைஞ்சி வச்சுக்கோங்க நெக்கு வந்து நான் இதில் ரவுண்டு தான் நான் கட் பண்ண போகிறேன் ரவுண்ட் நெக் போட்டும் போது நல்லா அதுவும் டீப்பாக ரவுண்ட் நெக் போடும்போது ஆரி ஒர்க்கு டிசைன் சூப்பராக இருக்கும் இதில் ரெண்டு மூணு டிசைன் பார்த்து வச்சுருக்கேன் டிசைன் இன்னும் செலக்ட் பண்ணலை இப்போ வந்து மார்க் பண்ணி கொடுக்குறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போது ஒரு சைடு வரைஞ்சாச்சு ஒரு சைடு வரைஞ்சிட்டு அதை அப்படியே துணியை வந்து திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க தட்டி விட்டிங்கன்னா அந்த அச்சு வந்து அழகாக பதிஞ்சிரும் மார்க் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குதுங்க அது வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி லைனிங் துணிக்கு மெனக்கட்டுறதுனால தான் அதுக்கு லைன் துணி அதாவது இந்த ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப மெனக்கட்டு நம்ம வேலை பார்க்குறதுனால தான் ஆரி ஒர்க்குக்கு வந்து ரேட்டும் ஜாஸ்தியாக வருது ஏன் அது ரேட்டு ஜாஸ்தியாக வருது அப்படின்லாம் நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோ தான் ஏன்னா நம்ம ஆரி ஒர்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு இவ்வளோ வேலை பார்த்தா தான் அதுவும் கரெக்டாக பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும் இல்லைங்களா அதில் தான் விஷயமே இருக்குது இப்போ வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணும் போது நீங்கள் நார்மலாக போடுவீங்களே அந்த மாதிரி போடாமல் இடது கையில் எ அதாவது இடது பக்கத்தில் உள்ள துண்டை நம்ம போட்டுக்கோங்க இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் க்ராஸாக கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க அதாவது அந்த அக்கிள் சைடு வளைவு எல்லாமே கரெக்டாக பார்த்து வச்சிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து அந்த நேர் பீஸ் துணியும் நம்ம கிராஸாக நான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஊக்ஸ் பட்டி ஐப்பட்டிலாம் வரதெல்லாம் பார்த்துக்கோங்க கழுத்து வந்து நம்ம இறக்கிடக்கூடாது கூடாது இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை இப்படி இறக்கிடுவாங்க அது இறக்காமல் நல்லா அழகாக அந்த ரவுண்டு கொண்டு வந்தீங்கன்னா அந்த ரவுண்டு ஃபுல்லாக சூப்பராக வரும் இப்போ நான் இப்படி வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா இதில் வந்து ஊக்ஸ் பட்டி எனக்கு கரெக்டாக வரலனால கொஞ்சம் தள்ளி மறுபடி வரைஞ்சிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் அதை மார்க் அது ரெண்டாவது வட்டி மார்க் பண்ணுறதுக்காக அதில் ஒரு இன்ட்டு போட்டுக்கோங்க இன்ட்டு போட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துல போட மாட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி மிஸ்டேக் வந்ததுன்னா இந்த மாதிரி போட்டு விட்ருங்க ஏன்னா அது சீக்கிரத்தில் போகாது நம்ம வந்து திக்காக ஆரி ஒர்க் அவங்களுக்கு தெரியணும் ஏன்னா அவங்க வந்து வேலை நிறைய அதை பார்க்கும் போது அது போயிடும் இப்போ இந்த ஒர்க்கு முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடுறேன் அப்போ அதில் தெரியும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ மார்க் பண்ணுறதுக்கும் அவங்க ஒர்க் பண்ணி தந்ததுக்கப்புறம் அந்த வந்து திக்ன அந்த மார்க் பண்ணதெல்லாம் போயிடும் இந்த டிசி தான் நம்ம விரவில் வச்சு சுண்டி விட்டாலே போயிடும் இது அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கணுங்கிறதுக்காக தான் திக்காக மார்க் பண்ணும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்